ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் அண்ட் வணக்கம் டு ஜோஷி கார்டன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப ஒரு லாங் பிரேக்கு அப்புறம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எல்லாருமே சேஃப் அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா எப்போயுமே யூஸ்வலாக இருக்க வீடியோ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக ஏதாவது போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் எடுத்திருக்கேன் அது வந்து குக்கிங் ரிலேட்டடும் இல்லை கார்டனிங் ரிலேட்டடும் இல்லை ஸோ கொஞ்சம் புதுசான ஒரு டாபிக் எடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் யோசிச்சு மண்டே எல்லாம் பிசைஞ்சு யோசிச்சு யோசிச்சு திங்க் பண்ணி கடைசியாக ஒரு ஐடியா வந்துச்சு அப்படி என்ன உனக்கு புதுசாக ஐடியா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நைட்டு பகலாக ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்காக நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறது எதுக்காக நம்ம லைஃப்பில் என்னைக்காக ஒரு நாள் முன்னேறிட மாட்டோமா நம்ம நினைச்ச மாதிரி அப்படி காசு மழையில் நினைய மாட்டோமா நம்ம ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்க மாட்டோமான்ற எக்ஸ்பெக்டேஷன் பிகாஸ் மணி மேட்டர்ஸ் காசு இல்லாமல் எதுவுமே இல்லை பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற காசு கண்ணு முடித்தருக்கிறதுக்குள்ளே எங்கே போதுனே தெரிய மாட்டேங்குது இதுக்கான ரீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிகாஸ் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுனாலையும் நமக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலையும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கமிட்மெண்ட் சொல்லும்போதே நம்மளோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்புறம் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போதே அது எக்ஸ்ட்ரா வாங்குறது தான் நான் கமிட்மெண்ட்னு சொல்கிறேன் இதுக்கான சொல்யூஷன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த சொல்யூஷன் தான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் இருக்கேன் பிகாஸ் நம்ம சம்பாதிக்கிற காசு வந்து நம்ம கையில் நிற்கணும்னா அது கண்டிப்பாக சேவிங்ஸுன்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சேவிங்ஸ் இருந்தால் தான் நம்மளுடைய ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ண முடியும் நமக்கு இருக்க எக்ஸ்பென்சிவ் நம்ம பார்த்துக்க முடியும் இந்த சேவிங்ஸ்க்கான ஒரு பேஸிக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே ஃபைவ் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் வர வீடியோவும் நிறைய சேவிங்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் நம்பர் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாதம் மாதம் செய்கிற எல்லா எக்ஸ்பென்சஸும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அது என்னென்னா நம்ம இந்த மாதம் செய்கிற செலவை வந்து எழுதி வச்சோன்னா நெக்ஸ்ட் மந்த் நம்ம அந்த செலவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் பார்த்திங்கன்னா பட்ஜெட் பிளானிங் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணும்போது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி நம்ம ஃபேமிலியும் நல்லா ரன் பண்ணுனா பட்ஜெட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிடுங்க டிப் நம்பர் த்ரீ வந்து நமக்கு அன்வான்டான எக்ஸ்பென்சஸோ இல்லை நெசரிஸோ நம்ம வந்து கட் பண்ணிடணும் இப்போ நிறைய பேர் வந்து சேலரி போட்டோன்னே ஒரு புது ட்ரெஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க காரணமே இல்லாமல் ட்ரெஸ் வாங்குறது அடிக்கடி வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அது மாதிரி ஃபுட்டுக்கு நிறைய செலவு பண்ணுறது அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத விஷயத்தலாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அடுத்த டிப் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய சேலரியில் டென் பர்சன்டேஜ் வந்து நம்ம எப்போயுமே எடுத்து வைக்கணும் இது வந்து எப்போயுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி வைக்கும் போது நமக்கு எமர்ஜென்சியாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் வந்து சேவிங்ஸ் பிளானை வந்து நம்ம செட் பண்ணணும் ஒரு கோல் வந்து நம்ம வச்சுக்கணும் இவ்வளோ நான் வந்து சேவ் பண்ணணும் இவ்வளோ ஒரு மாதத்துக்கு நான் வந்து சேமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கணும் அந்த சேவிங்ஸ் வந்து நம்ம பேங்க்கில் டெபாசிட்டாக கூட போடலாம் இல்லை வந்து எதுலேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படியும் இல்லையா நம்ம எப்பயுமே சின்ன வயசுலேருந்து பண்ணுற மாதிரி ஒரு பிக்கி பேங்க் ஒரு உண்டியலை போட்டு சேமிக்கலாம் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது நமக்கு சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த அஞ்சு டிப்ஸும் ரொம்பவே பேசிக்கான ஒரு சேவிங்ஸ் டிப்ஸ் தான் இதுக்கு முன்னாடி நிறைய சேவ் பண்ணியிருக்கேன் இல்லை இனிமே தான் நான் சேவ் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து சேவ் பண்ணுறதுன்றது வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் எப்படி வந்து சிறு துளி பெருவில்லைன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் லைஃப்பில் நம்ம சின்னதாக சேவ் பண்ணுற ஒரு விஷயம் நாளைக்கு நமக்கு தேவைப்படுற நேரத்தில் பெருசாக ஹெல்ப் பண்ணும் சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளுடைய வேலையல்லாமல் அதில் இருந்து சேமிக்கும் போது தான் நம்ம லைஃப் வந்து ரொம்பவே பேலன்ஸ்டாகவும் ஃபுல்ஃபில்டாகவும் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் வந்து சேவிங் குக்கிங்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும் எப்படி குக்கிங் வீடியோஸுக்கும் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட் வந்து தெரிவிங்க மறக்காமல் ஜோஷி கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பபாய்